ஹாய் ஹலோ வெல்கம். இப்போ சினிக் அப்டேட்டில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, சிங்கர் ஜெயின் மாலிக் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிகியை பிரேக்கப் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் இப்போ வி ஆர் நாட் டுகெதர்னு சொல்லி அப்டேட் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கிகியோட மதர் எலாண்டான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எலாண்டாட்ட ஜெயின் வந்து மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாரு, அதனால யொலாண்டா இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்து பெருசாகிட்டுருக்கு. இவர் மேலே 4 கண்டென்ட் கேசஸ் இருக்குது. ஸோ விதவிதமான கேசஸ் அவர் மேலே இருக்குது. இதை பற்றி ஜெயின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவருக்கு தேவைப்படுறது வந்து ப்ரைவசி தான் தேவைப்படுது. எப்போவுமே நான் ஒரு ப்ரைவேட் பர்சன், இப்போதைக்கு என்னோடய தாட்ஸ் ஃபுல்லாகவே என்னோடய பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப்பை ஃப்யூச்சராக அமைச்சு கொடுக்கணும் தான். ஸோ இந்த ப்ரைவேட் ஸ்பேஸை எல்லோரும் மதிக்கணும். அண்டு இந்த ஃபேமிலி ப்ராப்ளமாக ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சுட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, யொலாண்டா கொடுத்த ஃபேக் கேஸை அவங்க வாபஸ் வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போது இவர் சொன்னது எல்லாமே வந்து என்னோடய பொண்ணுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன், அஸ் அ கோ பேரண்ட்டாக என்னோடய நான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் கிகி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் பொண்ணு காயோட லைஃப் தான் முக்கியம். ஸோ ப்ளீஸ் அதை அஸ் அ பேரண்ட்டாக நான் வந்து என்னோடய கடமையை செய்வேன், அதனால் வந்து இந்த டைமில் யாரும் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குமே பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பேச்சப் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பிரேக்கப் ஆகிடுச்சு. ஜெயின் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரேக்கப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் கிகி மதர் யொலாண்டான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ யொலாண்டா எதுக்காக தன்னோட மகளோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ யொலாண்டா ஜெயின் தன்னை தாக்க வந்ததாக சொல்கிற நிகழ்ச்சி உண்மையாக என்னன்றது நமக்கு தெரியலை, ஏன்னா அந்த டைமில் கிகி அவங்க கூட இல்லை. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இல்லை, ஆனால் இவங்க 13 குழந்தைய மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அஸ் கோ பேரண்ட்டாக மட்டுமே இருக்க போகிறாங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை அது மட்டும் உறுதியாக சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.